ஏப்ரல் 7, 2023 வெள்ளிக்கிழமை. மருத்துவர் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜிஆர் ரவீந்திரநாத் எழுதிய சுகாதார உரிமைச் சட்டம் பிரச்சனைகளும் தீர்வுகளும் நடுப்பக்க கட்டுரை. இந்தியாவில் உரிய நேரத்தில் அவசர சிகிச்சைகள் கிடைப்பது அரிது. வர்க்கம், சாதி, இனம், மதம், பாலினம், நகரம், கிராமம் உள்ளிட்ட பல்வேறு வேறுபாடுகள் இதற்கு தடையாக உள்ளன. இந்த சூழலில் ராஜஸ்தான் மாநில அரசு கொண்டு வந்திருக்கும் சுகாதார உரிமைச் சட்டம் பரவலான கவனத்தை பெற்றிருக்கிறது. சாலை விபத்தால் ஏற்படும் உயிரிழப்பை குறைக்க விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்துக்குள் கட்டணமில்லா உயிர்காக்கும் அவசர சிகிச்சைக்கான நம்மை காக்கும் 48 திட்டத்தை தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு அமல்படுத்தியது. அதில் விபத்து தான் முதன்மையான அம்சம். ராஜஸ்தான் அரசு கொண்டு வந்திருக்கும் திட்டம் அதையும் தாண்டியது. ஆனால் முழுமையானதா? இந்த சட்டத்தின்படி ராஜஸ்தான் மாநில அரசு தனியார் மருத்துவமனைகள் அவசர சிகிச்சைகளை வழங்க வேண்டும். மேல் சிகிச்சைக்காக வேறு மருத்துவ மையங்களுக்கு மாறும்போது அவசர ஊர்தி வசதி வழங்க வேண்டும். இவற்றை மறுக்கும் மருத்துவமனைகளுக்கு அபராதம் விதிக்கப்படும். நோய் தடுப்பு, சுகாதார மேம்பாடு, குணப்படுத்துதல் மற்றும் வலி நிவாரண சிகிச்சை போன்றவற்றை வழங்குவது உள்ளிட்டவை இச்சட்டத்தின் பிற நோக்கங்கள். நாட்டின் பொது சுகாதார கட்டமைப்பு இன்று போதிய அளவில் இல்லை. போதாக்குறைக்கு தனியார் மயம் வேறு. 2020 மட்டும் மருத்துவ சிகிச்சை கிட்டாததன் காரணமாக ஏற்பட்ட மரணங்கள் 45%. இப்படியான சூழலில் அவசர சிகிச்சைகளை வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் உள்ளன. ஆனால் பல அரசு தனியார் மருத்துவமனைகள் அவசர சிகிச்சைகளை வழங்க மறுத்துவிடுகின்றன. இதற்கு தீர்வு காண இச்சட்டம் வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது. சுகாதார உரிமை அனைவருக்கும் அவசியம். உலக சுகாதார நிறுவனம் தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருகிறது. எனினும் ராஜஸ்தானின் இந்த புதிய சட்டம் சுகாதாரத்துக்கான உரிமையை மருத்துவ சிகிச்சைக்கான உரிமையை மட்டுமே சுருக்கிவிட்டது. இந்த சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் அனைத்து வகை சிகிச்சைகளும் இலவசமாக கிடைத்துவிடாது. உலக சுகாதார நிறுவனத்தின் வரையறையின் அடிப்படையில் உடல் ரீதியான, உலர் ரீதியான, சமூக ரீதியான முழுமையான சுகாதாரத்தை எல்லாம் இச்சட்டம் வழங்கிவிடாது. வெறும் மருத்துவ சிகிச்சைகளுக்கு மட்டுமே உதவும். அரசு மருத்துவமனைகளில் அனைத்து சிகிச்சைகளும் முழுமையாக இலவசமாக வழங்கப்படுவதை இச்சட்டம் உறுதி செய்யவில்லை. இலவசம் அல்லது நோயாளிகளின் சக்திக்கு ஏற்ப கட்டணம் என்கிறது. இலவச மருந்துகள், இலவச சிகிச்சைகள், பரிசோதனைகளும் கூட குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டுமே கிட்டும். அரசு மருத்துவமனைகள் வணிகமயமாவதை இச்சட்டம் தடுக்காது. மருத்துவ காப்பீடு சில சிகிச்சைகளுக்கு இலவசம், பிறவற்றுக்கு சக்திக்கேற்ப கட்டணம் என்றே சொல்கிறது. மருத்துவ பணியாளர்களின் பணி பாதுகாப்பு, நிரந்தர பணி, உழைப்புக்கேற்ற ஊதியம், பணிநேரம் போன்ற உரிமைகள் குறித்து இச்சட்டம் மௌனம் காக்கிறது. எவையெல்லாம் அவசர சிகிச்சைகள் என இச்சட்டத்தில் விளக்கப்படவில்லை. செலவுகளுக்கான பணத்தை மருத்துவமனைகளுக்கு அரசு எவ்வாறு அளிக்கும் என்பது குறிப்பிடப்படவில்லை. தவிர அபராதம் கூடாது. உள்ளாட்சி பிரதிநிதிகள், அதிகார வர்க்கத்தின் தலையீடுகள் அதிகரிக்கும். நோயாளிகளின் உறவினர்கள், மருத்துவமனைகள், மருத்துவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கும். ஏற்கனவே அரசின் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் சிகிச்சைகளுக்கே கட்டுப்படியான கட்டணத்தை உரிய நேரத்தில் அரசு வழங்கவில்லை. பொருளாதார இழப்பு ஏற்படும் என்றெல்லாம் தனியார் மருத்துவர்கள் விமர்சிக்கிறார்கள். மேலும் 50 படுக்கைகளுக்கு மேல் உள்ள மருத்துவமனைகளை மட்டுமே இச்சட்ட வரம்பின் கீழ் கொண்டு வர வேண்டும். அவசர சிகிச்சைகளை அரசு மருத்துவமனைகள் மூலமே வழங்க வேண்டும் என்று கூறும் தனியார் மருத்துவர்கள், அரசு தனது பொறுப்பை தனியார் மருத்துவமனைகள் மீது சுமத்துவது சரியல்ல, அரசமைப்பு வழங்கியுள்ள தொழில் செய்யும் உரிமைக்கு எதிரானது என கூறி போராட்டம் நடத்தினர். தற்போது அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். அரசிடமிருந்து பல பெரிய தனியார் மருத்துவமனைகள் ஏராளமான சலுகைகளை பெறுகின்றன. நன்கொடைகளுக்கு, வருமான வரி விலக்கு போன்ற சலுகைகளுடன் அரசின் மருத்துவ காப்பீடு மூலமும் பலன் பெறுகின்றன. அவை மருத்துவ தொழில் மூலம் ஈட்டும் சொத்துக்கள் யாவும் மக்களிடமிருந்து வந்தவைதான். இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு அவசர நேரத்தில் சிகிச்சை வழங்க மறுப்பது சரியா என்பதுதான் கேள்வி. மேலும் ராஜஸ்தானில் 2016, 2017 ஆண்டுகளில் பல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தனியாருக்கு வழங்கப்பட்டதையும், அவற்றை நடத்த நிதியுதவி வழங்கப்பட்டதையும், அவற்றின் மூலம் லாபம் அடைந்ததையும் தனியார் மருத்துவர்கள் மறந்துவிட்டார்கள். நாடு முழுவதும் துணை சுகாதார நிலையங்களும் மாவட்ட மருத்துவமனைகளும் இன்றைக்கு தனியாருக்கு வழங்கப்படுகின்றன. இதனால் இளம் மருத்துவர்களுக்கு, பணியாளர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதில்லை. அரசு மருத்துவமனைகள் வணிகமயமாகின்றன.
மருத்துவத்துறையே மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட துறையாக அமெரிக்கா பாணியில் மாற்றப்படுகிறது. இவற்றையெல்லாம் எதிர்த்து போராட மருத்துவர்களுக்கு மனமில்லை. தனியார் மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சிகிச்சைகளுக்கான கட்டணத்தை அரசே செலுத்தும் நடைமுறை என்பது தனியார் துறையையே வலுப்படுத்தும், பொது சுகாதாரத்துறையை பலவீனப்படுத்திவிடும். ஆயினும் அரசு மருத்துவ கட்டமைப்புகள் போதிய அளவு இல்லாத நிலையில் தனியார் மருத்துவமனைகளையும் தற்காலிகமாக பயன்படுத்தியே ஆக வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே தனியார் மருத்துவமனைகளும் மருத்துவத்துறையினரும் பாதிக்கப்படாமல் அரசு அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேவேளை பொது சுகாதாரத்துறையையும் போர்க்கால அடிப்படையில் வலுப்படுத்த வேண்டும். மருந்துகள் மருத்துவ கருவிகளை அரசே உற்பத்தி செய்ய வேண்டும். ஏனெனில் ஒட்டுமொத்த மருத்துவச் செலவில் 55% தான் தங்கள் சொந்த பணத்திலிருந்து தான் இந்தியர்கள் செலவழிக்கின்றனர். மருத்துவ செலவின் காரணமாகவே ஒவ்வொரு ஆண்டும் 6 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படுகின்றனர். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான அரசு நிதி ஒதுக்கீடு 1.2% தான். அதை 6% அதிகரிக்க வேண்டும். மருந்துகள் மருத்துவப் பொருட்கள் கருவிகளின் விலை அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஊதியங்களும் வாங்கும் சக்தியும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேசிய சுகாதார கொள்கை வரைவு அறிக்கை 2015 சுகாதாரத்தை அடிப்படை உரிமையாக்குவதற்கான ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. ஆனால் தேசிய சுகாதார கொள்கை 2017 அது இடம்பெறவில்லை. 15வது நிதி ஆணையம் அமைத்த குழு சுகாதாரத்தை அடிப்படை உரிமையாக்க வேண்டும் என பரிந்துரைத்தது. ஆனால் அப்பரிந்துரை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் வாழ்வதற்கான உரிமை, தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான உரிமையை உறுதிப்படுத்தும் அரசமைப்பு சட்டக்கூறு 21 வாழ்வதற்கான உரிமையில் சுகாதாரத்துக்கான உரிமையும் அடங்கியுள்ளது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே சுகாதாரம் என்பதை மத்திய அரசும் இதர மாநில அரசுகளும் அடிப்படை உரிமையாக்க முன்வர வேண்டும்.